ஹையா மெக்ஸ்மி வெல்கம் டு மச்சான். வாழைப்பூ பொரியல். இந்த வாழைப்பூ சாப்பிடுறதால் நன்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் சூட்டை தணிக்கும், ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது, ஆண் பெண் இருபாலருக்கும் மலட்டுத்தன்மையை நீக்கிக்கிறது, மாதவிட காலங்களில் அதிக உதிரப்போக்கை கட்டுப்படுத்தி செய்கிறது, சரியான மாதவிடாவை தருகிறது, கர்ப்பப்பையை வலுவாக்குகிறது, வயிற்று வலி, சீதபேதி, வாய்ப்புண், மலச்சிக்கல், செரிமானம் இப்படி எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறது, இரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்கிறது. வைட்டமின் ஏ இருப்பதால் கண்களில் குறை ஏற்படுவதை இது தடுக்கிறது. இப்படிப்பட்ட வாழைப்பூவை நீங்களும் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். வாழைப்பூ பொரியல். 50 கிராம் கடலைப்பருப்பு, 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். வாழைப்பூவை அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் பிரித்து எடுத்து அலசி கட் பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் 1 கால் கப், கருவேப்பிலை, அரை மிளகாய் 2, சீரகம் 1/2 டீஸ்பூன். ஸ்டவ் சிம்லே வச்சு நல்லா வதக்கிடலாம். கட் பண்ணி வாழைப்பூவை சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்லே வச்சு நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் மூடிடலாம். வதங்கிருச்சு, வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். பருப்போட தண்ணி இருக்கிறதுனால அது கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ துருவிய 1/2 கப் தேங்காய் சேர்த்துடலாம். இந்த வாழைப்பு செய்யும்போது நம்ம கடலைப்பருப்பு, தேங்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால துவப்பு தன்மை தெரியாது, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ஹெல்த்தான வாழைப்பூ பொரியல் ரெடி.